நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு பெரிய வீட்டுல திருடன் எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கானோ பொறுமையா தேடினாதான் கிடைக்கும். வாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். நீ அங்க தேடுமா? சரிங்க. ஓய்யோ, இவங்க வந்துட்டாங்களா? நாம மாட்டிப்போமே. இப்ப இந்த நெக்லஸ் எங்கேயாவது மறைச்சு வச்சிரும். என்ன பண்றது? நல்லா தேடி பாருங்க. எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஆமா சித்ரா, இதுக்கு மேலே தேடுறது சரியா படல. சரி வாங்க போலாம். கல்பனா, உன்ன பாசத்தோட உனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ் என்னால பாதுகாக்க முடியல. ஐம் சோ சாரி கல்பனா. இடத்துல வைக்கணுமே. என்ன பண்றது? அந்த பிளாக்மெயில்காரன் கேக்குற வரைக்கும் எஸ் தினேஷ் கிட்ட கொடுத்து வைக்கலாம். அதான் சரி. போன் பார்த்து இதை கொடுத்துருவோம்.
ஓகே. சித்ரா, இந்த ஒரு நெக்லஸ்க்காக ஏன் இப்படி வருத்தப்படுற? இதை விட நல்லதா ஒண்ணு பார்த்து கல்பனாவுக்கு ராம் வாங்கி கொடுத்தா என்ன? நெக்லஸ் போனா கூட இன்னொன்னு வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அன்னைக்கு ராம் கல்பனாவுக்கு கொடுத்தப்ப அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா, அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? சாரி ராம். பரவாயில்லம்மா, பாட்டி சொன்ன மாதிரியே இன்னொன்னு வாங்கி கொடுத்துறேன், கண்டிப்பா கல்பனா சந்தோஷப்படுவா. என் புருஷன் அவமானப்படுத்துறதுக்காகவே உன் மகனுக்கு செயின் வாங்கி கொடுத்தல்ல, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? தேடு, நல்லா தேடு, கண்டிப்பா இது எங்கேயும் கிடைக்க கூடாது. கடவுளே, என் வேதனை அனுபவிக்கணும். அம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். கல்பனா, அனி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல அனி, நெக்லஸ் காணும்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்கல்ல, அதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு போய் செடிய நோண்டிட்டு இருக்க? இல்ல அனி, ஒருவேளை திருட இங்க வச்சுட்டு போயிருந்தானா? அதான் பாக்கலான்னு. அதுக்காக இப்படி இல்லாம பண்ணிட்டு இருப்ப? சுத்த பார்த்தாலும் தெரியாத உனக்கு. ஐயோ, இல்ல நீ, இப்போ நான் கிளீன் பண்ணிடுறேன், நீங்க போய் வேற எங்கயாவது தேடி பாருங்களேன் ப்ளீஸ். சரி சரி, ஒழுங்கா கிளீன் பண்ணு. ஓகே. தலையெழுத்து தலையெழுத்து, சி, இவ்வளவுலாம் போய் அண்ணனு கூப்பிட வேண்டியது ஆயிடுச்சு. ஐயோ, எப்படியோ நெக்லஸ் இங்க இருந்தா சரி, இல்ல வேற எங்கயாவது மாத்தி வைக்கலாமா? சந்தேகம் வரும்னு நினைச்சு, நல்ல வேலை நான் அதை கிளீன் பண்ணிட்டேன். எப்படியாவது அந்த நெக்லஸ் அங்கிருந்து எடுத்தே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, நில்லுமா, இத வரேன், கொஞ்சம் இருமா. அம்மா, உன் நெக்லஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது என் மனசுல அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்தது, அது அப்படியே கவிதையா பொங்கி பிரவாகமா வந்திருக்கு, கேக்குறியா? ஐயோ, முத்துமாலை முத்துமாலை முத்துமாலை, கடலில் விளைந்த முத்துமாலை, உன் கழுத்தில் விழுந்த முத்துமாலை, காணாமல் போன முத்துமாலை, எங்க போச்சு முத்துமாலை? இங்க இருக்கு முத்துமாலை.
இதோ என் முத்து மாலை, உன் தந்தை ஒரு முத்து மாலை, உன்னை பெற்ற தாய் ஒரு முத்து மாலை, நீயே ஒரு முத்து மாலை. சொல்லி முடிக்கல. ஐயோ, தாய் எட்டடினா குட்டி பதினாறு அடி பாயறாள், இந்த வேகத்துல ஓடுறாள். இந்த வீட்டுல என்னோட கவிதைக்கு ஒரு அங்கீகாரமே இல்ல. கல்பனா, இங்க என்ன பண்ற? அது அம்மா கிட்ட பேச வந்தேன். உங்க அம்மா தான் கீழே இருக்காங்களே. ஓ, அப்படியா? சரி, போய் பாத்துக்கிறேன். வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. என்ன பிரியா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு அவ சாப்பாடு செஞ்சதே ஸ்பெஷல் தான். சித்ரா, ஏன் இந்த மாதிரி சொல்ற? இப்ப எல்லா வேலையும் பிரியா தானே பண்றா? அது மட்டும் இல்ல, குடும்ப பொறுப்பையும் அவ நல்லா தானே கவனிச்சுக்கிறா? நீங்க சொல்ற மாதிரி பொறுப்பா இருந்திருந்தா மொட்டை மாடிக்காதவ திறந்து விட்டுட்டு படுத்திருக்க மாட்டா. அந்த திருடனும் வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டான். மொட்டை மாடி கதவை நான் தான் சாத்தல, எதுக்கு வீணா அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கேன்? போது சுமித்ரா, அவ பண்ண தப்ப நீ உன் தலைமையில தூக்கி போட்டுக்காத. இந்த மாதிரி பண்ணா மேலும் மேலும் அவ தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அந்த கதவை மூட மறந்தது பிரியாதான்னு எனக்கு நல்லா தெரியும். என் மருமக சீதா தப்பு பண்ணப்ப நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும் தானே? சித்ரா, திருடம் வருவான்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்னால இந்த வீட்டுல இது மாதிரி நடந்திருக்கா? நடக்கலதான், ஆனா இப்ப நடந்திருக்குல்ல. அதுக்கு காரணம் பிரியாவோட கவனக்குறைவு தானே? இவ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமாத்த? சித்ரா, இப்ப நீ என்ன சொல்ல வர? பிரியா தப்பு பண்ணிட்டான்னு தானே? மொட்டை மாடி கதவை பிரியா மூடலன்னு சொல்ற, ஓகே. ஆனா நெக்லஸ் ஊரும்ல தானே இருந்தது? அப்போ பீரோ கதவை நீ ஏன் மூட மறந்துட்ட? உன் ரூம்ல இருக்கிற நெக்லஸ் காணாம போயிருக்கனா? அது உன் கவனக்குறைவு தானே? அப்போ எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பிரியா செஞ்சது தப்புன்னு நீ சொல்ல வந்தா நீ செஞ்சதும் தப்புதான். ராம் கல்பனாக்கு கொடுத்த நெக்லஸ் முக்கியமானதுன்னு உனக்கு தெரியாதா? அத பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கணும். உனக்கு அந்த யோசனை வரல? நான் எந்த விஷயத்துல தப்பு பண்ண மாட்டேன், எல்லா விஷயத்திலும் சரியா தான் இருப்பேன்னு நீயா அப்படி நினைச்சுக்கிற? பெரியப்பா, அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்த வார்த்தைய நீ சொல்றியா? மன கஷ்டம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சி
சீதாவை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க. அப்ப அவ மனசு கஷ்டப்படாதா? இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் உங்க அம்மா கையாலே சாப்பிடுவடா நீ? நல்ல வேலை செய்யறவனு வெளியில பேர் வாங்கினா மட்டும் போதாதுரா, பொண்டாட்டியையும் மதிக்க கத்துக்கணும். நீ என்ன பண்ற? சீதா செய்யாத தப்புக்கெல்லாம் அவளை திட்டிக்கிட்டு இருக்க, வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ மனசு கஷ்டப்படாதா? டேய், ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கடா. நீ இந்த மாதிரியே நடந்துகிட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம குடும்ப விஷயம் எல்லா சேனல்லையும் நியூஸா வரும். அதுவும் எப்படி தெரியுமா? சக்கரவர்த்தி குடும்பம் அவங்க வீட்டு மருமகளை கொடுமைப்படுத்தி வெளியே அமிச்சிட்டாங்கன்னு வரும். அப்ப ஊமானம் உங்க அம்மா மானம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட எல்லார் மானமும் போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப ஊமானம் உங்க அம்மா மானம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட எல்லார் மானமும் போயிடும். மனுஷனா பிறந்தவன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதுக்காக அவன் செய்யற தப்ப மறுபடியும் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அப்படி சொல்லி காட்டினா அவங்களுக்கு கோபம் தான் வரும், மறுபடி தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இத புரிஞ்சுக்கன சித்ரா கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். மாமா, இந்த வீட்டுல இருக்கிற யாரு மேலேயும் எனக்கு சந்தேகம் கிடையாது. அதனாலதான் நெக்லஸ் வச்சிருந்த என் பீரோவை மூடாம வச்சிட்டேன். சித்ரா போகட்டு. சித்ரா, பிரியா கதவை மூடாதது தப்புதான். ஒன்ன மாதிரி அவளுக்கு அனுபவம் கிடையாது, ஒன்ன மாதிரியே அவளும் பொறுப்பா இருப்பான்னு நினைக்கிறது தப்பு. அவ வேணும்னு தப்பு பண்ணல, இனிமே அப்படி பண்ண மாட்டான். இந்த ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு, இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டுமே. இப்ப இத பத்தி யாரும் பேச வேண்டாம். தியாகராஜ், சித்ரா இந்த வீட்டு பொறுப்பை 25 வருஷமா நடத்திட்டு இருக்கா. அப்போ இந்த வீட்டுல எந்த தப்புமே நடக்கல. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அவ்வளவுதான். இத பெருசுபடுத்தி பேசிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சித்ரா, நீ எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம், சாப்பிடு. பிரியா, சாப்பாடு வை. எனக்கு பசிக்கல. சாப்பாடு வேண்டாம். சித்ரா, சித்ரா சொன்ன கேளு. சித்ரா, தியாகராஜ் பாத்தியா, நீ பேசுறதுக்காக தான் அவ வருத்தப்பட்டு போறா. போட்டு விடுங்கம்மா. இன்னொருத்தர குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அவளுக்கு தெரிய வேண்டாமா? போட்டு விடுங்க. பிரியா, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடுவோம்.
திருடாதே, பாப்பா திருடாதே, திருடாதே, பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் சொல்லு அக்கா? அத்தை சாப்பிடாம போயிட்டாங்க, அதனால எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் அத்தை சாப்பிடாம போனது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்டா சொல்றியே.